With all humility, I present to you our next Bheeshma awardee. Brahmasri V Rajagopala Ganapatigal, priest and Vedic scholar. He is also the editor of a spiritual magazine in addition to being a lecturer for Ramayana, Bagavatha Gita, the Maha Bharata and the Puranas. His aim is to impart Vedic science and Shastras in the traditional Gurukulam method and other related subjects in depth, conducting Veda classes, holding weekly meetings and publishing books to enforce spiritual studies by augmenting spiritual training centers for the general public. He also wants to establish and maintain libraries for students. He started the Shri Shri Seetharama Gurukulam Veda Patishala. Initially, it was housed in his residence following the traditional Gurukula system. As the strength of students steadily increased, he relocated the school to a separate location in Alwarpet. He assures that the Veda Patishala Trust will live and serve for the study of Vedas and resultant prayers for peace and welfare of the entire world. I welcome Brahmasri V Rajagopala Ganapatigal on stage. We request our Ganapatigal to bless us with a few words before we move to the next spirited performance on stage. Ba santosham ashramam gra shabdathuke shrama nashanaha ashramaha abdine shastram solradhu endha edathile nammude kashtangal la velagardho shramangal la porudho andha edathukku ashramam nu peru indha ashramam gra ஒரு இடம். இந்த ஆசிரமத்தில் பழைய காலத்தில் ஆசிரமத்தில் என்னென்னலாம் சொல்லி கொடுப்பான்னு சாஸ்திரம் சொல்கிறது, வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள். ஆனால் இந்த ஆசிரமத்தில் கல்வி, அதோடு கூட கலாச்சாரங்கள், நம்ம பாரம்பரியமான ஒரு வித்தைகள், சங்கீதம், நாட்டியம், கம்பு சண்டை, ஃபேஷன் ஷோ கூட இந்த ஆசிரமத்தில் சொல்லி கொடுக்குறாருன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப எங்களே மாதிரி பழைய காலத்தில் இருக்கிறவர்களையும் இங்கே கூப்பிட்டு இதில் கலந்துக்க சொல்லி எங்களுக்கெல்லாம் புது அனுபவம். இதே மாதிரி ஒரு சூழ்நிலையிலே கலந்துட்டதில்லை. எங்களை கூப்பிட்டு கௌரவிச்சது ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது, மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி எங்கள் டிடிகே ரோட்டில் எங்கள் ஆற்றுலேருந்து வாசலில் வந்து நின்றுட்டுருந்தேன். ஒரு ஏதோ ஆட்டோ கிட்டோ கிடைக்குமான்னு கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் ஆட்டோவில் போனார். அவர் அப்படியே பார்த்துட்டு சல்யூட்டு போட்டு போனார். என்கிட்ட யாருன்னே தெரியல, என்னை பார்த்து ஒரு சல்யூட் போடுறாருன்னு சந்தோஷம். கொஞ்ச நாள் கழிச்சு டூ வீலர் போனவர் மறுபடியும் ஒரு சல்யூட் போட்டார். ரெண்டாவது நம்மளை பார்த்து எல்லோரும் கும்பிடு போடுறாளே, நமக்கு யோக்கியத்தை ஜாஸ்தியாகிடுது போல இருக்குன்னு ஒரு அகம்பாவம் வந்துருத்தோ. உடனே ஒருத்தர் சைக்கிளில் வந்தார், அவர் இறங்கிட்டு ரெண்டு கையாலையும் சல்யூட் போட்டு போனார். யாருன்னே தெரியல, எதுக்கு எல்லோரும் என்னை கும்பிட்றா அப்படின்னு நினச்சிட்டு இதே நாலஞ்சு பேர் ஆகிடுது. பின்னாடி திரும்பி பார்த்தா எனக்கு பின்னாடி செவுத்தில் ஒரு பிள்ளையார் இருக்கார். அந்த பிள்ளையாருக்கு போட்ட கும்பிடு என்னை பார்த்து ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு பத்து நிமிஷம் நான் இருக்கிற இடமே தெரியல, அவ்வளோ அகம்பாவம் எனக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்டு சமூகத்தில், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவர்கள் பண்ணின சேவை, பகவானுடைய கிருபை, தெய்வத்தினுடைய அனுகிரகம் தான். அதனால் இதே மாதிரி எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அவார்டுங்கிறது எங்களை உருவாக்கினதான குருமார்கள், எங்களை இந்த வழியில் கொண்டு விட்டதான எங்கள் அப்பா அம்மா அம்மாக்கள் அவர்கள்லாம் ஒன்று சேரும். ஒரு தானத்திலேயே சிறந்தது வித்யா தானம். இவர்கள் நிறையா வித்தைகளை சொல்லி கொடுத்துண்டு எல்லாத்துக்கும் மேலே அந்த குழந்தைகளை நம்ம கலாச்சாரத்துப்படி வளர்த்து சத்தியத்தை பேசுறது, ஹிம்சையை பண்ணாமல் இருக்கிறது, மற்றவர்களுடைய பொருளை திருடாமல் இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, ஒரு இந்திரிய நிகிரகம் புலநடக்கத்தோடு இருக்கிறது போன்றதான ஒழுக்கங்களோடு அந்த குழந்தைகளை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். இவா அந்த தம்பதிகள் பண்ணக்கூடிய சேவை நம்ம சமூகத்துக்கே, பாரத தேசத்துக்கே பெருமை சேர்க்கறது. மனுஸ்மிருதியில் சொல்கிறார்,
எல்லா கண்ட்ரிலையும் உள்ள ஜனங்களும் நம்ம பாரத தேசத்திலேருந்து கலாச்சாரத்தை படிப்பிச்சுக்கணும். ஏதத் தேச பிரகாஷ சகாஷா தக்கர ஜன்மனா சுவம்சம் சரித்திரம் சிக்ஷேரன் அப்படி 18 புராணங்கள் எழுதினதான வேதவியாசர்கிட்ட கடைசியில் போய் சிஷ்யம் கேட்குறான், 18 புராணத்தை பூரா எழுதி வச்சுட்டேல், இது பூரா என்னால் படிக்க முடியாது, சாரமாக ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் சொல்லுங்கன்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறார், அஷ்டாதச புராணேஷு வியாசஸ்ய வச்சனத்வயம் பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம், மற்றவர்களுக்கு உதவி செய், அதுதான் சாஸ்திரத்தினுடைய சாரம், மற்றவர்களுக்கு அபகாரம் செய்யாதே. ஏதோ நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம் சாப்பிட்டோம் போகத்தை அனுபவித்தோம் செத்து போனோம்னு இல்லாமல் நம்ம வாழ்நாளே நம்ம சமூகத்துக்கு நம்ம தேசத்துக்கு நம்ம வாழக்கூடிய ஒரு பிரதேசத்துக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்தோடு வாழக்கூடிய இந்த தம்பதிகளுக்கு பகவானுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்குது. இந்த ஆசிரமத்தில் படிக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளையும் தீர்க்கமான ஆயுசு ஆரோக்கியத்தோட மன சந்தோஷத்தோட ஆரோக்கியத்தோட இருக்கிறோம்னு பகவானை பிரார்த்திச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.